ராமநாதன் வீட்டில் மாட்டப்பட்டிருந்த குடும்ப புகைப்படத்தில் புதியதாய் ஒருவர் தோன்றியிருந்தார். யார் அவர்? 5 நிமிஷத்திற்கு பிறகு சபரிமாமாவிடமிருந்து ஃபோன் வந்தது. பேச்சை ஆரம்பிக்கும் முன்பே, நம்ம வீட்டில் ஒரு குரூப் ஃபோட்டோ இருந்துச்சே என்று தான் ஆரம்பித்தார். அந்த ஃபோட்டோ வைத்திருந்த 5 குடும்பங்களிலும் அந்த இளைஞன் புதியதாக இணைந்திருந்தான். அந்த முடிவை அவர்கள் எடுத்த மறுநாள் காலை புகைப்படத்தில் இருந்த இளைஞன் மறைந்திருந்தான். அவன் உருவம் மறைந்த போது புகைப்படத்தில் இருந்த கல்யாணி உருவமும் மறைந்திருந்தது. ராமநாதன் வீட்டில் மாட்டப்பட்டிருந்த குடும்ப புகைப்படத்தில் புதியதாய் ஒருவர் தோன்றியிருந்தார். அவர் யார், எப்படி புகைப்படத்தில் புதியதாய் தோன்றினார் என்று வீட்டில் எவருக்கும் புரியவில்லை. அந்த புகைப்படம் 1986 எடுக்கப்பட்டது. அஜந்தா ஸ்டுடியோவில் பொங்கலுக்கு மறுநாள் எடுத்தது. சின்ன அக்கா கல்யாணி தற்கொலை செய்து கொண்டு இருப்பதற்கு முன்பு எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் அது. சுருள் முடியோடு பேரழகியாக இருக்கிறாள் கல்யாணி. அந்த புகைப்படத்தில் மொத்தம் 16 பேர் இருந்தார்கள். ஆனால் 17வதாக ஒரு ஆள் சபரி மாமாவிற்கும் சொக்கரண்ணனுக்கும் நடுவில் எப்படி தோன்றினார் என்றே புரியவில்லை. ராமநாதன் புகைப்படத்தை சுவரிலிருந்து எடுத்து ஒரு கிழிந்த துணியால் துடைத்து பார்த்தார். புதியதாய் தோன்றியிருந்த அந்த ஆளுக்கு ஒரு 25 வயது இருக்கும். ஒடுங்கிய முகம், இடது புருவத்தின் குறுக்கே ஒரு வெட்டு தழும்பு இருந்தது. மெலிந்த உடல், கோடு போட்ட சட்டை, கருப்பு பேண்ட், அப்படி ஒரு முகச்சாடை கொண்ட எவரும் தங்கள் குடும்பத்தில் கிடையாதே. அப்படியானால் யார் இவன், எப்படி புகைப்படத்தில் தோன்றினான் என்று ராமநாதனுக்கு புரியவில்லை. கோவையில் வசிக்கும் சபரி மாமாவிற்கு ஃபோன் செய்து கேட்கலாம் என்று நினைத்தார். ஃபோனில் மாமாவின் லைன் கிடைக்கவில்லை. 5 நிமிஷத்திற்கு பிறகு சபரி மாமாவிடமிருந்து ஃபோன் வந்தது. பேச்சை ஆரம்பிக்கும் முன்பே, நம்ம வீட்டில் ஒரு குரூப் ஃபோட்டோ இருந்துச்சே என்று தான் ஆரம்பித்தார். ஆமா என்று தெரியாதவர் போல் கேட்டார் ராமநாதன். அதுல புதுசா ஒரு ஆள் நிக்கிற மாதிரி இருக்கு. பழைய போட்டோல எப்படி புது ஆள் வர முடியும்? ஒருவேளை நான் தான் எத்தனை நாளா போட்டோவை சரியா பார்க்கலையா என்று கேட்டார் சபரி மாமா. அந்த ஆள் புருவத்துல தழும்பு இருக்கா என்று கேட்டான் ராமநாதன். ஆமா, அது யாரு, நமக்கு தெரிஞ்சவனா என்று கேட்டார் சபரி மாமா. எனக்கும் தெரியல, ஆனா என் வீட்டு போட்டோலையும் அந்த ஆள் தோன்றியிருக்கான் என்றார். இந்த இருவர் மட்டுமில்லை, அந்த போட்டோ வைத்திருந்த 5 குடும்பங்களிலும் அந்த இளைஞன் புதியதாக தோன்றியிருந்தான். பகலிரவாக அவன் யார் என உறவினர்களிடம் விசாரித்தார்கள், யூகம் செய்தார்கள், பழைய ஆல்பங்களை தேடினார்கள். எவராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த நாட்களில் அவர்கள் எல்லோரும் அந்த புகைப்படம் எடுக்கப்பட்ட காலத்தில் தங்கள் குடும்பத்தில் இருந்த சந்தோஷம், இளமை கால நினைவுகள், சொந்த ஊரில் தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி எல்லாம் ஏக்கத்துடன் ஃபோனில் பேசிக்கொண்டார்கள். அதே சமயம் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போன கல்யாணி அக்காவை பற்றி தாங்கள் யாரும் பேசுவதும் இல்லை, அவரை பற்றி நினைத்து கூட பார்ப்பதும் இல்லை என்று குற்ற உணர்ச்சியும் கொண்டார்கள். நாட்கள் உருண்டோடியன. ஆனால் அவர்களால் அந்த புகைப்படத்தில் தோன்றிய இளைஞன் யார் என்று கண்டுபிடிக்க முடியவே இல்லை. அதனால் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள் ஒரு முடிவு எடுத்தார்கள். அது ஃபோட்டோ தானே, அந்த ஃபோட்டோல அந்த இளைஞன் இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும் என்று அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார்கள். இந்த முடிவை அவர்கள் அடைந்த மறுநாள் காலை புகைப்படத்தில் இருந்த இளைஞன் மறைந்திருந்தான். அவன் உருவம் மறைந்த போது புகைப்படத்தில் இருந்த கல்யாணி அக்காவும் மறைந்திருந்தாள். அதுதான் ஏன் என்று எவருக்கும் புரியவில்லை. எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய 17வது ஆள் என்ற சிறுகதை தான் இது. கதையாசிரியர் அந்த புகைப்படத்தில் புதியதாக தோன்றிய அந்த இளைஞன் யார், கல்யாணி ஏன் தற்கொலை செய்து கொண்டால், ஏன் அந்த இளைஞனின் உருவம் புகைப்படத்திலிருந்து மறைந்த போது கல்யாணியின் உருவமும் மறைந்தது என்ற விவரங்களை எல்லாம் வாசகர்களின் யூகத்திற்கே விட்டுவிட்டார் என்று தான் நினைக்க தோன்றுகிறது. எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், கல்யாணி அந்த இளைஞனை காதலித்தாள். அவள் தன் காதலை பற்றி குடும்பத்திடம் சொன்னபோது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் மனமுடைந்த கல்யாணியும் அவளது காதலனும் தற்கொலை செய்து கொண்டார்கள். இப்படி தற்கொலை செய்து கொண்டு
இறந்து போன கல்யாணி தங்களது குடும்பத்திற்கு ஒரு பெரும் இழுக்கை ஏற்படுத்தி விட்டாள் என்று அவளது குடும்பம் நம்பியது. அதனால் அவளை வெறுத்தது, மறந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் கல்யாணியும் அவளது காதலனும் தாங்கள் இறந்தும் வாழ்கிறோம் என்று உணர்த்துவதற்காக காதலனின் உருவத்தை அந்த புகைப்படத்தில் வரவைத்தார்கள். அதை பார்த்ததிலிருந்துதான் கல்யாணியின் குடும்பத்தார்கள் கடந்த கால நினைவுகளையும் அவளை பற்றியும் நினைக்க ஆரம்பித்தார்கள். அது மட்டுமில்லாமல் அவளது காதலனின் உருவத்தையும் அந்த புகைப்படத்தில் இருக்கட்டும் என்று ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி புகைப்படத்திலாவது தங்களை ஏற்றுக்கொண்டு சேர்ந்திருக்க அனுமதித்தார்களே என்ற ஒரு ஆத்ம திருப்தியில்தான் அவர்கள் அந்த புகைப்படத்திலிருந்து மறைந்தார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி கதைகளை கேட்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.